மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு கைத்தறி மற்றும் துணிநூல் துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்க டீட்டெயில் தெரிய வரும். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க மேனுவலாக கொடுக்கலை, அவங்க மெயில் மூலமாக ரெக்வஸ்ட் கொடுத்து தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புவோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு 8 விதமான வழிமுறைகளையும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று நான் சொன்னால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும். கைத்தறி மற்றும் துணிநூல் துறையிலிருந்து ஒரு 2 போஸ்ட், அதாவது 2 ஓட்டுநர் போஸ்ட், 2 டிரைவர் போஸ்ட்டுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் குறைந்தபட்ச வயது 30, அதாவது எந்த கம்யூனிட்டியிலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பொது போட்டியில் உங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பொது போட்டின்னு சொன்னாலே கம்யூனிட்டி வைஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஏஜ்குள்ளே நீங்கள் உட்பட்டு இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 30 வயது தான் நான் போட்டிருக்கு, மற்றபடி நான் எனக்கு 32 வயது ஆகுது, 31 வயது ஆகுது, என்னால் அப்ளை பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதோட உங்கள் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் படி பிசிக்கு 32 வயது இந்த மாதிரி கேல்குலேஷன் படி அவங்க உங்களுக்காக எடுப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதலாவது போஸ்ட் பார்த்திங்கன்னா கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர் அலுவலகத்தில் சென்னையில் ஒரு போஸ்ட் இருக்குது. அது போக துணை இயக்குனர் அலுவலகம், அமலாக்கம், சென்னை, ரெண்டு ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு டிரைவர் போஸ்ட்டுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதி உங்களுக்கு தெரிஞ்சது தான், டிரைவர் போஸ்ட்னாலே 8 வகுப்பு பாஸ் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது போக வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது எழுகிறக மற்றும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணும், 2 ஆண்டுகள் எழுகிறக வாகனத்தினை இயக்கிய முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரி 19,500 ரூபாயிலிருந்து 62,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் 10 வருடம் உச்ச வயது வரம்பில் கூடுதலாக வழங்கப்படும். மேலும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினருக்கு 2 ஆண்டுகளும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்புகளைச் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு 5 ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும். விண்ணப்பத்தை www.tenders.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வெப்சைட்டில் இப்போதைக்கு விண்ணப்பம் அவைலபிள் இல்லை. அது போக நம்ம இன்னொரு முறையிலையும் விண்ணப்பம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சாரி கேட்டுக்கலாம். அது DHT டிரைவர்ஸ் அப்ளிகேஷன், அதாவது app@gmail.com அப்படிங்கிற அட்ரஸ்க்கு, மெயில் அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் ரெக்யூஸ்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிரைவர் அப்படின்ட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஒரு மெயில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை மெயிலில் அவங்க அப்ளிகேஷன் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எங்கே அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா, கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர் குறளகம், 2வது தளம், சென்னை, 6108 அப்படிங்கிற முகவரிக்கு 22/11/2020 பிற்பகல் 5:45 போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். விண்ணப்பத்துக்கு மேலே ஓட்டுநர் பதவிக்கான விண்ணப்பம் அப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய எழுத்தில் எழுதணும்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த விண்ணப்பம் முழுக்க முழுக்க நேர்காணல் முறையில் தான் எடுக்கிறாங்க, எக்ஸாம் கிடையாது. 21ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, சரியாக நீங்கள் பூர்த்தி பண்ணலை அதோட டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அனுப்புறீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்து கூட என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு இணைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கல்வி சான்றிதழ், வயது மற்றும் குறிப்பிடப்பட்ட கல்வி சான்று, அதாவது கல்வி உங்கள் மார்க்ஷீட்டு, இந்த மாதிரி பேசிக்காக எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அனுப்புகிற மாதிரி மார்க்ஷீட்டு, டிசி, 12th, 10th டிகிரி, மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எழுது படிச்சிருந்தாலும் ஓகே. அது போக அந்த வேலிட் லைசன்ஸ், அந்த முன்னுரிமை கேட்டிங்கன்னா முன்னுரிமை சான்று, இருப்பிட சான்று, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, முன் அனுபவம், அதெல்லாம் சேர்த்து அனுப்பணும். கூடவே ஒரு நன்னடத்தை சான்றும் கேட்டிருக்காங்க. நன்னடத்தை சான்று ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்து வச்சுருப்பீங்க. எடுக்காதவங்க உங்கள் தாசில்தார், போலீஸ், உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இந்த மாதிரி இவங்கக்கிட்ட போய் ஒரு நன்னடத்தை சாஞ்சி ஒன்று வாங்கிக்கலாம். அந்த சாஞ்சியும் கூடவே நீங்கள் வச்சு அதுக்கு ஃபுல்லாக அனைத்து ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயே உங்கள் செல்ஃபாக டெஸ்டட் போட்டு ஒரு A4 ஷீட் கவர்லேயோ இல்லை ஆஃபீஸ் கவர்லேயோ நீங்கள் போட்டு நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கனால போதுமானது. உங்களுக்கான இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அவங்க அனுப்புவாங்க. அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பாதனால அதோடய டீட்டெயில் நம்மளால் சொல்ல முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. நீங்கள் மெயில் அனுப்பி அதற்கான அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்ளிகேஷனை என்னோடய மெயிலுக்கு அனுப்பி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.